உருவான பிஆர்க்குன்றது ஃபுல் ஃபார்ம் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ பிஆர் படிப்பு வந்து என்னன்னா, இப்போ நாம சிவில் இன்ஜினியரிங் வந்து கட்டடத்தை நிலத்துல நம்ம நிஜமா கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி அந்த கட்டடம் எப்படினோ அந்த கட்டடம் பார்க்கணும், அந்த கட்டடம் நம்மளோட சீசனல் வேரியேஷன்ஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் அந்த கட்டடம் எப்படி ஆகணும், எந்த லெவலுக்கு வந்து என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்றத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆர்கிடெக்ட் தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு டிசைன் கோர்ஸ், டிசைன் கோர்ஸ் ஒரு பில்டிங் வந்து இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்றது தான், டிசைன் பண்றதோட வேலை தான் வந்து ஒரு ஆர்கிடெக்டோட வேலை. ஸோ அதை பத்தி 5 வருஷம் படிக்கிற படிப்பு தான் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்ததான்னு சொன்னோம்னா அப்படி முழுமையா அப்படி சொல்ல முடியாது. சிவில் இன்ஜினியரிங் வந்து இட்ஸ் அ டெக்னிக்கல் சப்ஜெக்ட், ஆர்கிடெக்சர் வந்து ஒரு கிரியேட்டிவ் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான். திரு சண்முகானந்த், இப்போ பிஆர்க் படிப்பு அப்படின்னு படிக்கணும் போது படிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கான நுழைவு தேர்வுகள் அப்படின்றத எழுத வேண்டியது ரொம்ப கட்டாயமா? ஆமாம், இப்போ பிஆர்க் படிச்சு முடிச்சவனே எப்படி மெடிக்கல் கவுன்சில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, அது மாதிரி ஆர்கிடெக்சர் படிச்சு முடிச்சிட்ட பிறகு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கவுன்சில் வந்து கிட்ட வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வாங்கணும் ஓகேங்களா. இந்த ஸோ அதனால நீங்க இந்த பிஆர் படிக்கிறதுக்கான நுழைவு தேர்வே வந்து கவுன்சில் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாமுக்கு பேர் நாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்க குவாலிஃபை ஆனாதான் ஆர்கிடெக்சர் நீங்க எங்கனாலும் இந்தியாவில எங்கனாலுமே நீங்க அங்கதான் படிக்க முடியும். இது இல்லாம இன்னொரு எக்ஸாமும் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் ஜேஇஇ. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஜேஇஇனாலே எல்லாத்துக்கும் தெரிய மேக்சிமம் தெரியுது வந்து சயின்ஸ் பேஸ்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நினைப்பாங்க. ஜேஇஇலே வந்து ஆர்கிடெக்சருக்கு தனியா எக்ஸாம் இருக்கு ஓகேங்களா. இந்த ரெண்டு எக்ஸாமே கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். பட் இது ரெண்டு குவாலிஃபை ஆனா மட்டும்தான் நம்ம தமிழ் ஐ மீன் இந்தியாவில நீங்க வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்க படிக்க முடியும். 5 வருஷம் ஆர்கிடெக்சர் வந்து நீங்க இதை குவாலிஃபை ஆனா மட்டும்தான் படிக்க முடியும். இது குவாலிஃபை ஆகாமோ இது எழுத தவறிட்டாலோ நம்மளால ஆர்கிடெக்சர் சேர முடியாது. இப்போ இந்த வருஷம் நாட்டா தேர்வு எழுதுறதுக்கான அந்த காலக்கெடு அந்த வாய்ப்பு என்பது முடிந்து விட்டதா? ஆ, முடிஞ்சிருச்சு. எவ்ரி இயர் வந்து 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் டியூ டு கோவிட் இருந்தாலுமே கூட அந்த பேட்டர்னை தான் ஸ்லைட்டா மாத்தினாங்க ஒழிய எக்ஸாம் வந்து நிறுத்தல. 2 அட்டெம்ப்டும் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது அட்டெம்ப்ட் இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த 3வது அட்டெம்ப்ட் வந்து நீங்க ஏற்கனவே 2 வாட்டி எழுதியிருந்து அதுல வந்து 2 வாட்டி ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நீங்க எழுதலாம் 3வது அட்டெம்ப்ட். அல்லது 2 அட்டெம்ப்ட்ல ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் வந்து நீங்க ஐ மீன் ஏதாவது உடம்பு சரியில்லை அட்டன் பண்ண முடியல அப்படின்ற காரணம் இருந்ததுன்னா நீங்க 3வது அட்டெம்ப்ட் எழுதலாம். பட் இப்போ 3வது அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பீப்புளுக்கு மட்டும்தான்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இன் ஜென்ரல் 2 அட்டெம்ப்ட் தான், ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இந்த வருஷத்துக்கான நாட்டா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க.